இசைஞானி இளையராஜாவின் நேரலை இசை கச்சேரி சென்னையில் நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த இசை கச்சேரிக்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அண்மைய நாட்களாக இளையராஜா அவரின் பாவலர் கிரியேஷன் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் படங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டி வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதில் முன்னணி ஹீரோக்களின் படங்களை தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது. அவரின் நெருங்கிய நண்பர்களான உலகநாயகன் மற்றும் ரஜினியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது. நடிகர் கமல் அவர்களுடனும் சூப்பர் ஸ்டாருடனும் நீண்ட வருடங்களுக்கு மேல் நல்ல நட்புறவு இருப்பதால் இருவருமே சம்மதம் கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் தற்போது தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி தெலுங்கிலும் பல படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். இந்த நிலையில் நேரலை இசை கச்சேரியை சென்னையில் நடத்தப்போவதாக இளையராஜா அவரின் சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார். அதே சமயம் கச்சேரி எந்த திகதியில் நடைபெறவுள்ளது என தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த கச்சேரி எப்போது நடைபெறும் என்று ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றார்கள். கடந்த 1970களில் துவங்கி திரைத்துறையில் இசையின் ராஜாவாக கொடிநாட்டி வருகின்றார் இசைஞானி இளையராஜா. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தமிழில் நட்சத்திரம் நகர்கிறது, துப்பறிவாளன், பாகம் 2 உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். இந்த நிலையில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிகர்களுக்கு விருந்து கொடுக்கும் விதமாக நேரலையில் இசை கச்சேரி நடத்தவுள்ளார். இதுவரை இந்தியா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் அதிகமான மேடை கச்சேரிகளை இளையராஜா நடத்தியுள்ளார். இவர் கடைசியாக 2019 இளையராஜாவின் 76 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் இசை கொண்டாடும் இசை என்ற தலைப்பில் கச்சேரி நடத்தினார். வழக்கமாக இளையராஜாவின் கச்சேரிகளில் 40-50 இசைக்கலைஞர்கள் தான் பங்கேற்பார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த கச்சேரியில்தான் 100 இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். 2017 நடந்த பிரச்சினைக்கு பிறகு SBB மற்றும் இளையராஜா இணைந்து நடத்திய இந்த கச்சேரி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 2019 கோவையில் முதன்முறையாக லைவ் கச்சேரியை நடத்தினார். அதன் பிறகு கொரோனா காரணமாக திட்டமிடப்பட்டிருந்த இசை கச்சேரிகளை இளையராஜா ஒத்திவைத்தார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் சென்னையில் இளையராஜாவின் இசை கச்சேரி நடத்தப்பட உள்ளது.